கவி விருந்தினர் கவி. விலங்குகள் பலவிதம், அதன் வீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு விதம். கவின் முகில் உடன்குடி மு முகமது யூசுப் அவர்கள் எழுதிய கவிதை. ஐயறிவு என்று யாரை அழைத்தாய்? ஐயம் தெளிவுற வாழும் எங்களையா? ஆறறிவு பெற்ற உன்னை விட அனைத்தும் அறிந்தவர்கள் நாங்கள். குகையிலிருந்து குடிபெயர்ந்தாய், குடியேறினோம் சிங்கம் புலிகளாய். காடுகளிலிருந்து கரையேறினாய், கானகமே எங்கள் வசமானது. மரங்கொத்தி வீடு அமைப்போம், மரப்பொந்திலும் வாழ்வோம். இறைப்பையில் கங்காறுகளாய் இயற்கை சூழலில் வாழ்வோம். தூளியாய் ஆடும் தொங்கு வீட்டை துளித்துளியாய் அழகால் நெய்த தூக்குணாங்குருவி வீட்டை கட்டிடக் கலைஞனே கட்ட முடியுமா? மூடிய மண் வீட்டில் முதலை ஆமை முட்டையிட்டு குட்டி வளர்க்கும். மூச்சுவிட முடியா மண்குழியில் முயல்களும் வம்சம் வளர்க்கும். முட்டையிலிருந்து குட்டி வரலாம், கருமுட்டையிலும் குட்டிகள் வரலாம். முட்டையிலிருந்து குஞ்சும் வரலாம், முன்னேறிய மதிநுட்பத்தில் பதிலுண்டா? அகன்று ஆழ்ந்த ஆழ்கடல் வீட்டில் அழகிய டால்ஃபின் சுறா குட்டிக்கு அமுதப்பால் கொடுத்து வளர்க்கும். அவை கலவி செய்ததை அவனியில் அறிந்தவர் உண்டா? அதே கடல் வீட்டில் மீனினம் ஆயிரம் குஞ்சுகள் பொறிக்கும். அள்ளி அள்ளி மனிதன் அழித்தாலும் அமுத சுரபியாய் ஈந்து கொடுக்கும். மெழுகினால் ஒரு அற்புத மாளிகை, மென்மையாய் தேனடைகள் அறைகள். ராணிக்கும் இராணுவ ஈக்கும் தனியறை, சேவக ஈ சேமிக்கவும் தனி அறைகள். பாலையில் ஒட்டகமும் கழுகும், பசும்புல் தரையில் மான்மறையும், மரக்கிளைகளில் குரங்கு வகையும், மண்பரப்பில் புழுப்பூச்சிகளும் வாழும். எறும்பு புற்றில் வாடகை பாம்புகள், குளவிகள் மண்வீட்டில் வண்டுகள், காகக்கூட்டில் குயில் குஞ்சுகள். விட்டு கொடுத்து வாழ்கிறோம். அத்தனையும் அற்புதம், ஆச்சரியம், அறிவின் உச்சம். அனைத்தையும் படைத்த அவன் ஆளுமையின் ரகசியம். ஒற்றுமையை குலைத்ததில்லை, உறவுகளை பகைத்ததில்லை, பொது உடைமை பொருந்தி வாழும். இதில் யாருக்கு இருக்கிறது ஆறறிவு? சிரிக்க மட்டும்தான் தெரிவதில்லை, சிந்திப்பதில் நாங்களே சிறந்தவர்கள். கவின் முகில் மு முகமது யூசுப் உடன்குடி.